நடிகர் சிம்பு இவர் சும்மா இருந்தாலும் இவரை பற்றின நியூஸ் பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் அடிபட்டுக்கிட்டே இருக்குங்க. அதுவும் சாதாரண நியூஸ் இல்லைங்க, இவரை பற்றின நெகட்டிவான நியூஸ் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு வலைதளங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் பார்த்தீங்கன்னா இவர் நடிக்க இருந்த மாநாடு திரைப்படத்தை ட்ராப் பண்ணாங்க. இவர்னால தான் மாநாடு திரைப்படத்தை ட்ராப் பண்ணுறோம், எனக்கு வந்து பல கோடி ரூபா நஷ்டமாச்சுன்னு சொல்லி தயாரிப்பாளர் ஓப்பனாக டாக் கூட்டார். அது மட்டும் இல்லாமல் இதே மாநாடு திரைப்படத்தை வேற ஒரு ஹீரோ வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த நிலைமையில இப்போதைக்கு எஸ்டிஆர் நடிச்சிட்டு இருக்கிற ஒரே படம் சொல்லி பார்த்தீங்கன்னா மஃப்டி அப்படிங்கிற திரைப்படம். கன்னடத்தில் பெரிய லெவலில் ஹிட்டான திரைப்படத்தில் தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் மெயின் ஹீரோ பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக், ஆனால் ஒரு முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் சிம்பு நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு நெகட்டிவான ரோல்னு வச்சுங்க. நேற்று திடீர்னு வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா மஃப்டி திரைப்படத்தை வந்து ஸ்டுடியோ கிரிங் ஞானவேல் ராஜா ட்ராப் பண்ணிட்டாங்க. சிம்பு வந்து சரியாக ஷூட்டிங் வர்றதில்ல, அதனால் சிம்புக்கு எதிராக போர்க்குடி தூக்கியிருக்காரு, ப்ரொடியூசர் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லி பல வகையான நியூஸ் பார்த்தீங்கன்னா வலைதளங்கள் இதை ஆக்கிரமிச்சது. நேற்று கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமாக பேசின டாபிக் என்னென்னா சிம்புவோட மஃப்டி திரைப்படம் ட்ராப் ஆச்சுங்கிறது தான். நேற்று சாயங்காலம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா வலைதளத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாருங்க. அதில் என்ன சொன்னார்னா, மஃப்டி திரைப்படம் ட்ராப் அப்படிங்கிறது சுற்றிலும் பொய்யான ஒரு தகவல், சிம்பு வந்து படப்பிடிப்புக்கு வரல அப்படிங்கிறது பொய்யான தகவல், யாரும் நம்ப வேணாம், யாரோ பொருளை கிளப்பி விட்டாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு புல் ஸ்டாப் வச்சிட்டாரு. அடடா வட போச்சு அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் கிரியேட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர கவலையில் இருக்காங்க.